பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன அப்படியே தகச்சு போய் நிக்கிறீங்க? வாங்க வந்து பூஜை ஆரம்பிங்க. ஒரு முக்கியமான ஆள் ஒருத்தவங்க வரணும், அவங்க வந்த உடனே ஆரம்பிச்சிடலாம். அப்ப நாங்க ஐயோ உங்களை முக்கியம் இல்லாத ஆளுன்னு சொல்லல. அவங்க கிளம்பிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அதனால நீங்க எல்லாம் விட்டு கொடுத்து திருவிழா நடக்கிறதுக்கு உதவியா இருங்கப்பா. ஆமா, இப்ப நாங்க நிக்காம நடக்காம என்ன பறந்துகிட்டா இருக்கோம்? மணி ஆவதுன்னு திருவிழா ஆரம்பிங்கன்னா வந்துட்டாரு பெருசா வக்காலத்து வாங்க. சட்டு போட்டு நான் ஆவற வேலையை பார்க்காம அவங்க வரணும் இவங்க வரணும்ட்டு காலம் பொன் போன்றது. இவங்களுக்கு தெரியுமா தெரியாத அஸ்துப்பு? அதுவும் சரிதான், அது தெரிஞ்சா எப்படி நாட்டாமையா இருக்க முடியும்? என்னப்பா லந்தா? ஏன்பா காத்தவராயா? இதெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? உன் புள்ள பெரியவங்கன்னு கூட பாக்காம அவங்க இவங்கன்னு மரியாதை இல்லாம பேசுறப்பல. நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா உங்களுக்கெல்லாம் திருவிழா நல்லபடியா நடக்கணும்ன்ற எண்ணம் இல்லாத மாதிரி இல்ல தெரியுது. ஆமா, இந்த ஊருக்கு திருவிழா ஒன்னதான் குறைச்சல். டே சங்கிலி, நீ சேத்த அமைதியா என்ன தலைவரா? பொசுக்குன்னு வார்த்தையை விட்டுட்டீங்க. அவன் தான் சின்ன பையன், எல ரத்தம் வார்த்தையை வர்றானா? நீங்களும் இப்படி சின்ன பையன் மாதிரி பேசலாமா? திருவிழா நல்லா நடக்கணும்னு ஆசைப்பட்டுதான் நாங்களும் வந்திருக்கோம். நம்ம ஊர் திருவிழா நல்லபடி நடந்தா எங்களுக்கு சந்தோஷம் தானே? நாங்க என்ன வெளியூருக்காரங்களா? நல்லது கெட்டதுக்கு மட்டும் ஊருக்குள்ள வந்து தலையை கட்டிட்டு போறதுக்கு. பங்காளி, அப்புறம் நாட்டாம சுந்தரியும் அவங்க மாமா முருகன் குடும்பமும் இங்க வராங்கல்ல? ஏன்னா ஊருக்குள்ள முக்கியமான தலைகட்டுல அதான் கேட்டேன். சுந்தரி இல்லாம எப்படி சாமி தூக்க முடியும்? என்ன செவாடா இந்த ஊருக்கார நீ, உனக்கு தெரியாதா? என்னப்பு இன்னும் எம்மிட்டு நடந்தா காத்து கிடக்குறது? ஆக வேண்டிய வேலை நிறைய இருக்குல்ல. மீன் வர வரைக்கும் கொக்கு காத்து தாண்டா இருக்கணும். கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. என்னங்கப்பா சுந்தரி அழைச்சிட்டு வர போயாச்சா? அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியா? தோ மேல சத்தம் கேக்குது இல்ல. சுந்தரி அந்த மேலத்தாளத்துக்கு நடுவில் நடந்து வரத பார்த்தா அந்த வெக்காலியாத்தாவே நடந்து வர மாதிரி இருக்கு. சித்தப்பே, இந்த சுந்தரிய பார்த்தா வர்ற கோவத்தை விட இவனுங்க பண்றதுதான் வெறியாவது. சித்தப்பே, இவளுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வரவேற்பு? சும்மாவே இவளை தாங்கு தாங்குன்னு தாங்குவானுவ, இப்ப கலெக்டர் வேற. இவளுக்கு சுழி நல்ல திசையில சுத்துதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அதை நிறுத்திடுவோம் பங்காளி. ஆ, அப்ப நிறுத்திட்டா போச்சு. அவங்க ரெண்டு பேர் புடவையும் சூப்பரா இருக்கு பாரு. ஆமாக்கா, ஒரே மாதிரி புடவை கட்டிருக்காங்களே. அது இருக்கட்டும், லக்ஷ்மி எங்க காணும்? அதுவா, அவ வீட்டுல விளக்கேத்தி வச்சிருக்கோம், அது அணையாம பாத்துக்கணும்ல, அதுக்காக வீட்டுலயே விட்டுட்டு வந்திருக்கோம்.
வாங்கடா.